ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ சிம்மில் சில டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்ஸே போகாது. இன்கேஸ் நம்ம நம்பருக்கு யாராச்சும் கால் ட்ரை பண்ணாங்கன்னா சுவிச் ஆஃப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுவோம். அதே நம்ம கால் ட்ரை பண்ணோன்னா கால் பட்டனை கிளிக் பண்ணோடனே அந்த ஸ்க்ரீன் கால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டே இருக்கும். கால் எண்டட்னு உங்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருது ஜியோ சிம்மில். ஸோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் மோடு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஃப்ளைட் மோட் இருக்கு இல்லையா, ஏர்ப்ளைன் மோடு, அதையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன், அப்பையும் எடுக்கலை. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன், அப்போவும் சரியாகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு, ஓகே செட்டிங்ஸில் போயிட்டு சில விஷயம் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக நான் ஒன்று பண்ணேன், செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு சிம் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் கார்ட்ஸ் காட்டும். ஸோ உங்கள் சிம் கார்ட்ஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் ஆனில் இருக்கும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சிம் இருக்குது, செகண்ட் சிம்மு ஸ்க்ரீனில் காட்டும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஆனில் இருக்கும். ஸோ உங்கள் ஜியோ சிம்முக்கு நேராக அந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட்டிங் த சிம் ஆர் யூ ஷேர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்மு வந்து டீஆக்டிவேட் ஆகுது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜியோ இஸ் டிசபிள்டு அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிட்டு உங்கள் சிம்மை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மேபி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் இந்த விஷயம் பண்ணும்போது தான் எனக்கு ஓகே ஆச்சு. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஜியோ சிம்மில் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புது டாபிக்ஸில் ஏதாவது வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.